பண்பாட்டாளர் சாது ஐயா அவர்களை வணங்கி தோங்குகின்றேன். இன்றைய பண்பாட்டு வாழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி டைம், குவாலிட்டி லைஃப். நம்ம என்ன செய்கிறோம், குவாலிட்டியாக ட்ரெஸ்ஸு போடணும் ஆசைப்பட்றோம், குவாலிட்டியாக செருப்பு போடணும் ஆசைப்பட்றோம், குவாலிட்டியான ஹோட்டலில் போய் நல்ல உணவு சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றோம், பிள்ளைங்களை நல்ல குவாலிட்டியான ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றோம், அந்த ஸ்கூலில் டீச்சர் கூட நல்ல குவாலிட்டியான டீச்சர் பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது வேண்டாம் சொல்ல. ஆனால் இது அடிப்படையான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நேரத்துக்கு குவாலிட்டியாக செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 செகண்டு 1 நிமிஷம், 60 நிமிஷம் 1 மணி நேரம், 24 மணி நேரம் 1 நாள், 30 நாள் 1 மாதம், 12 மாதம் 1 வயசு. அப்போ நம்ம வாழ்க்கை வந்து நேரத்தால் கணக்கிடப்படுகிறது. அப்போ ஒரு பர்த்டே அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை நேரத்தால் கணக்கிடப்பட்டு சொல்லப்படக்கூடிய விஷயந்தான் அது. அப்போ நம்ம வாழ்க்கையே நேரத்தால் கணக்கிடப்படுது அப்படிங்கும்போது, நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் வாழ்க்கை அமையும். இறைவன் கொடுத்த பரிசு வந்து நேரம், எல்லாருக்கும் ஒரே டைம் தான் கொடுத்துருக்கிறார் இறைவன். அந்த இயற்கை பேராளர் கொடுத்துருக்க அந்த இறைவன் அந்த நேரத்தை வந்து யார் குவாலிட்டியாக பயன்படுத்துகிறாங்களோ வாழ்க்கை குவாலிட்டியாக இருக்கும், யார் ஒழுங்காக குவாலிட்டியாக பயன்படுத்தல வாழ்க்கை குவாலிட்டியாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நல்ல நேரம், இன்றைக்கி கெட்ட நேரம் அப்படின்னு நினச்சி நிறைய நேரத்தை மாற்றி 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 ஒதுக்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுடணும். அப்படி இல்லாமல் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா நேரமும் நல்ல நேரமே அப்படின்னு ஒரு முடிவோட எல்லா நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும், நெகட்டிவ் நடக்கிறது வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நல்ல நேரம், இன்றைக்கி கெட்ட நேரம், நீங்களே பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி மாற்றி வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது. அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா நேரமும் நல்ல நேரமே, இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசு வந்து நேரம். நேரம் போச்சுன்னா திரும்ப வராது, உயிர் போனால் திரும்ப வராது. அப்போ காலம் உயிர் போன்றது, காலம் பொன் போன்றது அப்படிங்கிறது, காலம் பொன் போன்றது கிடையாது, காலம் உயிர் போன்றது. காசு இருந்தால் கடையில் போய் எவ்வளோ நகை நம்ம என்னாலும் வாங்கிக்கலாம், தங்கம் வாங்கிக்கலாம், வைரம் வாங்கிக்கலாம், வைடூரையும் வாங்கிக்கலாம், இன்னும் நேரம் காசு வச்சு வாங்க முடியாது. அதனால் உயிர் போன்றது நேரம். அப்போ நம்ம வாழ்க்கையை நேரத்தால் கணக்கிடப்படுகிறது, நேரத்தை குவாலிட்டியாக பயன்படுத்துங்க, வாழ்க்கை குவாலிட்டியாக இருக்கும்.